ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா சந்திராயன் 3 பற்றி தான். அந்த சந்திராயன் 3 ஒரு ரெக்கார்ட்ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறது கிடையாது, கொஞ்சம் அறிவுத்தனமான கொஸ்டின்ஸ். என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா, ஏன் வந்து சந்திராயன் 3 வந்து இவ்வளோ நாள் எடுத்துக்கிறது போய் ரீச் ஆகிருக்கு? ஸோ மூணில் அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸாக போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தில் வந்து 1969 அப்போ நாசா அமைச்ச ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மனுஷங்க உள்ளே ட்ராவல் பண்ணி போனாங்க. வெறும் நாலு நாள் ஆனால் 8 நாளே அவங்க வந்து வந்துட்டாங்க, மூணு கால் வச்சுட்டு. ஆனால் ஏன் வந்து இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு பெரிய இதாக இருக்குது? மூணில் போய் லேண்ட் ஆகணும் அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸாக, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? ஸோ நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், நாசாவா, இஸ்ரோவா, இந்தியாவா, அமெரிக்காவா, சந்திராயனா, அப்பலோவா, ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சந்திராயன் 3 பற்றி பேசிக் இன்ஃபோ என்ன அப்படின்னா, July 14 வந்து லான்ச் பண்ணாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது வந்து August 23 போய் லேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்போலோவை பார்ப்போம். ஸோ அப்போலோ 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1969 அப்போ நாசாவாக அமைச்சப்பட்டது, அதில் மனுஷங்க உள்ளே ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 39,000 km/h. அதில் வந்து Saturn V ராக்கெட், ஹெவி ராக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, பவர்ஃபுல் இன்ஜின். ஸோ 43 டன் பக்கம் அது தாங்கும். ஸோ அது மொத்த செலவு எவ்வளோ தெரியுமா? $185 million செலவு பண்ணி அதை அமைச்சாங்க. ஸோ நெயில் அமைச்சிட்டாங்களா, கால் பதிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க போயிட்டு வந்தாங்க, வெறும் 8 நாளே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த காலத்தில். ஸோ நான் நல்லா யோசிச்சுக்கோங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, $185 million செலவு பண்ணி தான் வந்து அங்கே போய் ரீச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சந்திராயன் 3-யை பற்றி நம்ம பார்ப்போம். சந்திராயன் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா GSLV Mark 3 ராக்கெட் யூஸ் பண்ணி 640 டன் வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நிறைய பார்ட்ஸில் இம்பார்ட்டன்ட், லேண்டர், ரோவர்ஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் மூலியமாக தான் இது அங்கே போகுது. ஸோ மெயினான ஒரு விஷயம் என்ன, வெறும் இது வந்து 615 கோடி தான் செலவு பண்ணுது. சந்திராயன் 2 கூட 978 crores வந்து செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் இதுக்கு வந்து வெறும் 615 கோடி தான் இது செலவு பண்ணுது. இதுதான் கூட மிகப்பெரிய விஷயம். இது ஸ்லோவாக ரீச் ஆனாலும் நம்ம காஸ்ட் கன்செப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும், ஏன் வந்து சந்திராயனா இதாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2-3 கடையில் வந்து 384,400 கிலோமீட்டர் இருக்குது, ரொம்ப ரொம்ப தூரம். இடத்துக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம திக் அட்மாஸ்பியராக இருக்கும், அந்த இடத்துல ஃபிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் 3 கிட்ட போக போக ரொம்ப அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப தின்னாயிரும், அந்த இடத்துல ஃபிக்ஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 3 வந்து GPS வந்து இருக்காது. ஸோ எந்த இடத்துல எப்படி ட்ராக் பண்ணுறது? ஸோ நம்ம இங்கிருந்து வந்து நம்ம கம்யூனிகேஷன் வந்து அந்த இது ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து கால்குலேஷன்ஸ் போடணும், இதுக்கு ரீச் ஆக முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கே 3 வந்து அதிகமாக டஸ்ட் இருக்குது. ஸோ டஸ்ட் இருக்கனால 3 கிட்ட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போகும்போது அந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து கரப்பட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியாமல் போகும், ஒர்க் ஆக முடியாமல் போகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 3 கிட்ட வரும்போது மினிமம் விலாசிட்டி வந்து 11 km/s தான் ட்ராவல் ஆகணும். ஸோ அந்த ப்ரொபல்சன் சிஸ்டம் தான் வந்து மெயினாக உதவி பண்ணுது, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்லோ பண்ணி கொடுக்கும் அந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே வந்து ஓவரால் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ 3 கிட்ட போகும்போது அது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும், எல்லாமே கடைசியில் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் 3. ஸோ சந்திராயன் 3 வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பார்ட்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டர் இருக்கும், லேண்டர், ரோவர், ப்ரொபல்ஷன் மாடல்ஸ், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான் இருக்கும். GSLV Mark 3 ராக்கெட் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விக்ரம் தான் லேண்டர் பேர். ஸோ ரோவர் பேர் வந்து பிரக்யான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்பிட்டர். ஸோ ஆர்பிட்டரோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லேண்டர் ப்ராசஸ், லேண்டரில் சோலார் பேனல்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அட்டாச் பண்ணி சைடில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லேண்டர். லேண்டர் பேர் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேண்டரோட அந்த எக்ஸ்டீரியர் பார்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேலோடு, கேமரா, ஸோ ரியாக்ஷன் வீல்ஸு, ஸோ இந்த சைடு பாருங்கள் அல்டிமேட்டரில் வச்சுருக்காங்க ஹைட் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து ரோவரோட இன்டீரியர் பார்ட்ஸ். ஸோ ரோவரோட இன்டீரியர்ஸ் வந்து பாருங்கள் உள்ளெல்லாம் என்னென்னலாம் வச்சுருக்காங்க. ஒரு ஏன்னா ரோவர் தான் அங்கே போயிட்டு 3 போய் இது ஓடி அதுதான் வந்து எல்லா 3 என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதில் தான் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரோவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட். ஸோ அந்த பார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இது நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த சந்திராயன் 3 வந்து போய் ரீச் பண்ணுது, என்னென்ன பார்ட்ஸ். ஸோ 3 செக்ஷனாக இது பிரிக்கும். 1 வந்து எர்த் ஆர்பிட்டை சுட்டும், அதுக்கப்புறம் வந்து
ஆர்பிட் எடுத்து ஒரு ஆர்பிட் சுற்றதுக்கப்புறம் அது வந்து லூனார் லூனார்னால் மூனோட ஆர்பிட்டுக்கு போகும். ஸோ கடைசி பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூனோட ஆர்பிட்டில் சுற்றும். ஸோ இதுதான் இந்த மூணு பாட்டு. ஸோ இந்த மூணு பாட்டை வந்து நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா எர்த்து ஃபஸ்ட்டு சுற்றும், ஓகேவா? எர்த்து சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆர்பிட் வந்து சுற்றும், அஞ்சு டைம் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் சுற்ற என்ன ஆகும் அப்படின்னா எர்த்து வந்து நம்ம தூரமாக போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எர்த்து கிட்டே சுற்றும், அதுக்கப்புறம் தூரம் அஞ்சு ஆர்பிட் ஆர்பிட்னா என்ன ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஒரு ரவுண்டு. ஸோ அந்த மாதிரி சுற்றும் போது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் அது வந்து மூணோட ஆர்பிட்டுக்கு வந்து போகும். ஸோ அந்த பார்ட் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ் லூனார் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ எர்த்து சுற்றி வந்து ஒரு அஞ்சு ஆர்பிட்டாக அது சுற்றும், சுற்றதுக்கப்புறம் அது டிரான்ஸ் லூனார் இன்ஜெக்ஷனுக்கு போகும். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அப்படியே போய் மூணோட பாட்டுக்கு போகும். ஸோ மூணோட பாட்டில் வந்து நாலு டைம் வந்து சுற்றும். ஸோ ஒவ்வொரு டைம் சுற்று அதாவது எர்த்த சுற்றி சுற்றும் போது ஒவ்வொரு டைமும் எர்த்துலேருந்து தூரமாக போகும் மூணு கிட்ட. ஸோ மூணு சுற்றும் போது ஒவ்வொரு டைமும் வந்து நாலு டைம் சுற்றும், நாலு டைம் வந்து மூணு கிட்ட 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 அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு டைமில் வந்து 100 கிலோமீட்டர் இதில் வந்து அது போயிடும். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டைமில் வந்து அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் வந்து அந்த லேண்டரை விட்டு போயிடும். ஸோ அப்போ இருக்கிறது என்னென்ன, லேண்டரும் ரோவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு தான் போயிட்டு நம்ம போய் மூணை போய் கடைசியாக ரீச் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஆர்பிட் வந்து 30 கிலோமீட்டர் கிட்டே வரும்போது ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அல்டிமீட்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து இது பண்ணி தான் வந்து அந்த லேண்டர் வந்து போய் ரீச் பண்ணும். ஸோ சென்சார்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணும், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் கரெக்டாக இது பண்ணும், ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது அதை போய் லேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லேண்ட் பண்ணும் அப்படின்னா அது ஏகப்பட்ட ப்ராசஸ்ங்க. ஸோ வெறும் நம்ம ஈஸியாக நினச்சிக்கிறோம், இதுதான் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சாஃப்ட் லேண்டிங் ப்ராசஸ். பாருங்கள், லேண்டர் வந்து ப்ரொபல்ஷன் மாடியூல் செப்பரேட் ஆயிடும், ஆனால் ஸ்பீடு வந்து 6000 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கும். அது திருப்பி அது டீபூஸ்ட் ஆகி அது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் 100 கிலோமீட்டர் கிட்ட. அதுக்கப்புறம் 30 கிலோமீட்டர் வரும். ஸோ 30 கிலோமீட்டர் அதோட டெஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ 100 கிலோமீட்டர் கிட்ட வரும்போது ஸோ அந்த விக்ரம் தான் லேண்டர் வந்து ஏதோ ஒரு ஸ்கேன் இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்க்கும். ஸோ ஏதோ அப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி கடைசியில் போய் அந்த இடத்துல போய் டச் ஆகும் மூனில். ஸோ மூனில் வந்து சவுத் போல் ரீஜனில் டச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ், இதுதான் வந்து இந்த சாஃப்ட் லேண்டிங் ப்ராசஸ். பெரிய ப்ராசஸ், சின்ன விஷயம் கிடையாது. மூனில் போய் லான்ச் ஆகுது அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 30 கிலோமீட்டர் கிட்ட போகும்போது அந்த சந்திராயன் 2 வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சாஃப்ட்வேர் கிளிச் வந்து நடந்திருக்கு. அதாவது நம் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்னால ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ண முடியல, ரெடியூஸ் பண்ண முடியாமல் அது போய் அந்த இடத்துல போய் ஃபெயில் ஆயிருச்சு. எந்த இடத்துல 30 கிலோமீட்டர் கிட்ட ஃபெயில் ஆயிருக்கு சந்திராயன் 2. ஸோ சந்திராயன் 3 வந்து இதை தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மூனில் பாருங்கள் அட்மாஸ்பியர் கிடையாது, பேராஷூட் எல்லாமே ஈஸியாக ஸ்லோ ஆகாது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. அதனால தான் 30 கிலோமீட்டர் கிட்டே போனோன்னு அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு சந்திராயன் 2. ஸோ ஆனால் வந்து சந்திராயன் 3 வந்து ஃபெயில் ஆகாது நம்ம நம்பிப்போம். ஸோ ஏன்னா ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் நம்ம கீழேருந்து வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான் எல்லாமே பண்ணுறது. அங்கே பாருங்கள் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் சடன் டெரைன் சேஞ்சஸ் கேன் லீட் டு அல்டிடியூட் சென்சார், சென்சாரில் ஏதோ ப்ராப்ளம் வரலாம். ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால ஏதோ ப்ராப்ளம் வரலாம். ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஒரு மூணுக்கு போகிறதுனால எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. ஸோ அந்த காலத்தில் வந்து மனுஷங்க உள்ளே போனாங்க, அந்த காலத்தில் அதிகமாக காஸ்ட் வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லோ காஸ்ட் எஸ்டிமேஷனில் வந்து ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இஸ்ரோ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இது மூலிமா தெரியுதா, ரெண்டுமே ஒரு வகையான ஒரு பெஸ்ட் ஐடியா தான். ஆனால் வந்து இஸ்ரோ பண்ணுறது வந்து ஒரு வகையான பெஸ்ட் ஐடியா தான், கரெக்டாக ப்ராப்பராக பிளானிங் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் மூணு விஷயங்கள் வந்து அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படுது. என்னென்ன அப்படின்னா கேர்ஃபுல்லாக பிளானிங் பண்ணும், ரெண்டாவது வந்து கரெக்டான கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணணும், மூணாவது அப்படின்னா அந்த ஸ்பேஸோட ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்திங்க அது வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு இதை வந்து கரெக்டாக நம்மளால் லான்ச் பண்ண முடியும், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஒரு சந்திராயன் 2 ஃபெயில் ஆன இது அந்த இடத்த தாண்டி சந்திராயன் 3 வந்து போய் நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைப்போம். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம அடுத்த மாதத்தில் எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ எது பெஸ்ட்டு, நாசாவா, இஸ்ரோவா, இந்தியாவா, அமெரிக்காவா, சந்திராயனா, அப்போலோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதோ கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, ஸோ இந்த மூணோட ப்ராசஸ் லேண்டிங்கில் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு ஒரு பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.